எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து டெய்லி சினிமா நியூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிட்ட சின்ன நியூஸஸ் அண்ட் சொல்லி பல அப்டேட்ஸ் இருக்குது, அதுதான் உங்ககிட்ட நான் எல்லா கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவரோட 169 அதாவது ஜெயிலர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஜெயிலர் படம் வந்து நமக்கு வந்து 2022 பிப்ரவரி மாதம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க சன் பிக்சர்ஸ் மூலமாக. அதாவது நெல்சன் அண்ட் ரஜினிகாந்த் அவங்க இணைஞ்சு பண்ண போகிற அந்த படத்தை வந்து அனிருத் மியூசிக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படப்பிடிப்பு, அதுக்கப்புறம் வேற மற்ற அப்டேட்ஸ் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி இதாகவே போயிட்டு இருக்க நிலமையில வந்து இப்போ ரீசெண்டாக படத்தோட 50% ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து April 2023 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. மிச்ச படப்பிடிப்பையும் வந்து வேகமாக வந்து அந்த ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது. டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்மோஸ்ட் வந்து அந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து பிப்ரவரிக்குள்ளே வந்து ஷூட்டிங் எல்லாமே முடிச்சு முடிச்சிருவாங்க. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு ஏப்ரலில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்துக்கு பார்ப்போம். ஸோ சன் பிக்சர்ஸ் படம், அனிருத் மியூசிக்கல், அது நம்ம படத்தோட கேஸ்ட்னு சொல்லி பெருசாக யாரும் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து பிரியங்கா மோகன் அவங்க இருக்காங்க. கூகுளில் விக்கிபீடியாவில் பார்க்குறப்ப வந்து ஐஸ்வர்யா இருக்காங்க, ரிஷாகிருஷ்ணன் இருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து சொல்லி மின்னர் ஃபர்தர் அப்டேட்ஸ் வரப்ப வந்து அந்த படம் அப்டேட்ஸ் வரப்போ இப்போ ரிலீஸ் ஆக போகுது, கன்ஃபார்மாக ஏப்ரல் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ இல்லை தள்ளி வைக்க போகிறாங்க. படம் வந்ததுக்கப்புறம் படம் எப்படி இருக்கும் பார்க்கணும். பிகாஸ் நெல்சனோட ப்ரீவியஸ் படம் பீஸ்ட் வந்து கமர்ஷியல் வைஸ் ஓகே, நடும் படம் வைஸ் வந்து வருத்தமாக வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி இன்னொரு நல்ல படத்தை கொடுத்து சில விஷயங்கள் லைக் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் சில பாடல்கள் வந்து திருப்தி படுத்தாம இருந்தாலும் கூட எல்லாருமே வெறித்தனமா தான் காத்திருக்காங்க. சோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து டிசம்பர் மாசம் வந்து பண்ண போறாங்க. எங்க பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, என்ன இது ஒன்று அஃபிஷியலா யாரும் சொல்லலை. பட் வந்து கண்டிப்பா பண்ண போறாங்க. ஸோ எல்லாருமே வெறித்தனமா காத்திருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து பாலிவுட் அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரொடியூசர் வேற. ஸோ அதனால நிறைய பட்டாளங்கள், அதாவது ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துப்பாங்க. இத்தனை பேர் அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க அது முக்கியம் கிடையாது. தளபதி அந்த ஸ்டேஜில் என்ன பேசுகிறாரு அதுக்காக தான் நிறையா பேர் காத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து தளபதி வந்து எப்பயும் போல் வந்து சின்னதாக ஷார்ட் ஸ்டோரி சொல்லிட்டு போக போகிறாரா, இல்லை வந்து அரசியல் விதமாக ஏதாச்சும் பேச போகிறாரா, இல்லை வேறு என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து ஆடியோ லான்ச் நடக்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். டைரக்டர் ஷங்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஷங்கர் வந்து இந்தியன் 2 அதாவது படப்பிடிப்பு ஆரம்பித்து நல்ல சில ஆக்சிடெண்ட் ஆகி படப்பிடிப்பு நின்று அதுக்கப்புறம் மறுபடி படப்பிடிப்பு ஆரம்பித்து போயிட்டுருக்க நிலமையில் ஷங்கர் சைமல்டேனியஸில் ராம் சரணோட தெலுங்கு படம் ஒன்றும் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதுதான் ஷங்கர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு படத்தை வந்து அவர் வந்து சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. நார்மலாக யாராக இருந்தாலும் ஒரு படத்தை பண்ணுறக்கே வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுறப்போ ரெண்டு படம்ங்கிறப்ப வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே பழகிருக்கும். சைமல்டேனியஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஷங்கர் வந்து என்ன பண்ண போகிறாருனா வந்து ஷூ வெங்கடேஷனோட வேள்பாடு நாவலை தழுவி ஒரு திரைப்படமாக பண்ண போகிறாரு. அந்த திரைப்படத்தை வந்து இருக்கவே பிரம்மாண்டமான திரைப்படமாகவும் பண்ண போகிறதா வந்து நியூஸஸ் கேள்விப்பட்டுருக்கோம். ஷங்கரோட லைனப்பில் வந்து ஒரு மூணு படங்கள் வரிசையாக இருக்குது, அல்ல இந்தியன் 2 எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ராம் சரணோட தெலுங்கு மூவி, அதுக்கப்புறம் எந்த வேள்பாரி நாவல் தழுவி இருக்கிற ஒரு படம். ஸோ வந்து பொறுத்துட்டு பார்ப்போம். ஒரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்மளை அதை என்கேஜ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இனிமேல் நடித்தா நான் வந்து ஹீரோனை மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்கிற ஒரு பர்சன் வந்து பார்க்க போகிறோம். யாருன்னா நம்ம அனிகா சுரேந்தன். ஸோ அவங்க ரீசெண்டாக வந்து அவங்களோட 18th பர்த்டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. தமிழில் வந்து என்ன எந்த படம் மூலமாக இன்ட்ரோடியூஸ் ஆகி பல படங்கள் பல வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் நடித்த படம் வந்து மலையாளத்தில் வந்து கதை தொடரணும் அப்படின்னு ஒரு மூவியில் நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து மோகன்லாலோட சோட்டா மும்பை படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கரியராக இருந்துச்சு. இனிமேல் நான் படம் பண்ணால் ஹீரோ தான் படம் பண்ணுவார் சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து அவங்களுக்காகவே வந்து ஒரு ஹோமே டார்லிங் சொல்லி ஒரு படத்தில் வந்து அவங்க கதாநாயகன் நடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறாங்க. பிகாஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோயினாக வந்து ஒரு படத்தில் வந்து இது பண்ணுறப்ப வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்கும் இம்பாக்டாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனி வர டைமில் வந்து அவங்க என்ன மாதிரி படங்களில் வந்து கேட்டு ஒத்துக்க போகிறாங்க, என்ன மாதிரி படங்கள் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அனிகா வந்து எல்லாருமே அவங்களோட க்யூட்னஸ்க்காக அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பார்வை இப்போ வந்து ஹாட்னஸாக மாறப்போகுது. பிகாஸ் வந்து அவங்களோட ரீசன்ட் போஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கிளாமராகவும் இருக்கனால. ஸோ வந்து நிறைய பேரோட மனசை கொள்ளடிக்கிற விதத்தில் வந்து இருக்கனால நிறைய பேர் அவங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன படம் நடிக்கிறாங்க, என்ன மாதிரி படங்கள்லாம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்ப்போம்.